புதுகிரியர்களுக்கு அன்பான வணக்கம். ஹலோ, உங்களுடைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வெளிநாட்டில் மருத்துவக் கல்வி, ஒரு மருத்துவ தொழில் அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லோரும் நேசிக்கக்கூடிய ஒரு தொழில். அந்த மருத்துவர் வந்து நமக்கு வந்து ஒரு டிவைனாக, ஒரு கடவுளுக்கு நிகராக நம்ம பார்ப்போம். மாறி வரும் உணவு பழக்க வழக்கம், இதுக்கு ஏற்ப வந்து நம்முடைய நோய்களும், புதிது புதிதான நோய்கள், அதற்கு வந்து மருத்துவ ஆராய்ச்சியும் தேவைப்படுகிறது. அந்த வகையில் பல நாடுகளுக்கு போட்டி போடத்தக்க வகையில் நம்முடைய நாடும் அதுக்கு ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கு. அந்தளவுக்கு கண்டுபிடிப்புகள்லையும் முன்னேற்றங்கள்லையும் அப்டேட்டட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இதையொட்டி இந்த ஒரு நேசம் இருக்குது நம்ம மக்களுக்கு அந்த மருத்துவ பணி மேலே. வீட்டில் கூட நம்ம வந்து விளையாட்டாக பேசும்போது யாருக்காவது உடம்பு சரியில்லைனா நம்ம சொல்லுவோம், நம்ம வீட்டில் ஒரு மருத்துவர் இருக்கக்கூடாதா, எல்லாருக்குமே உடம்பு சரியில்லையே, ஹெல்ப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு ஒரு நேசம் இருக்குது. வெளிநாட்டில் மருத்துவ கல்வி நம்ம இப்போ இது வந்து கரண்ட் டைம்னு நம்ம சொல்லலாம். இந்த டைம் என்ன, இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, 2 டேஸாக கொடுத்துட்ருக்காங்க, இங்கேயும் போயிட்டுருக்கு. இங்கே சேர முடியாத, மார்க்கு குறைவாக இருக்கிற மாணவர்கள், பட் மருத்துவம் தான் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள், அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும். அதற்காக தான் புதிகை தொலைக்காட்சி உங்கள் இல்லங்களில் இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறது. அதனையொட்டி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் டிவைன் மெடிக்கல்ஸ் எஜுகேஷனுடைய ஜென்ரல் மேனேஜர் கிறிஸ்டின் ஏஞ்சல் அவர்கள் இருக்காங்க. நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கலாம். வெல்கம் மேடம். வணக்கம். வெளிநாட்டில் மருத்துவ கல்வி அப்படிங்கும்போது நம்ம ஒரு அறிமுகமாக வெளிநாட்டில் மருத்துவ கல்வி எப்படி இருக்குது, நம்ம இந்தியாவில் எப்படி இருக்குது, ஏன் வெளிநாட்டில் சூஸ் பண்ணணும், அதனுடைய கல்வி தொகுதி, ஒரு அவுட்லைன் மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. நம்ம தொடர்ந்து அதை பற்றின கேள்விகளோடு நம்ம பயணிக்கலாம். வெளிநாட்டில் எதுக்காக வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும், எல்லாருக்கும் வந்து எம்பிபிஎஸ்ன்னு போது இந்தியாவில் வந்து எதுக்கு படிக்க முடியாத பிள்ளைங்களுக்கு, லைக் சப்போஸ் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீட் ஸ்கோர்ஸ் வந்திருக்கு, நீட்டில் வந்து குவாலிஃபை ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் 2 மார்க்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீட் கோச்சிங்க்கு போயிருப்பாங்க, கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, பட் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களால வந்து நீட் அச்சீவ் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் அந்த அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ், உங்கள் ட்ரீம்ஸ் ஆர் ஸ்டில், யுவர் ட்ரீம்ஸ் ஆர் ஓப்பன்டு, அதை அச்சீவ் பண்ணுறதுக்காகவே அப்ராடில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீட்டுடைய ஸ்கோர் வந்து அப்ராடுக்கு தேவை கிடையாது. ஸோ அதனால் வந்து பிள்ளைங்க நீட்டில் எடுக்காதவங்க, நீட் ஃபெயில் ஆனவங்க, ப்ளஸ் குவாலிஃபை ஆகாதவங்க, அண்ட் அடுத்தது வந்து மார்க் கம்மியாக எடுத்தவங்க, சப்போஸ் அந்த எலிஜிபிலிட்டி ரேங்க்ல இல்லாதவங்களாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வைட் ஓப்பன் அப்ராட்ல நிறைய இருக்கு. ஸோ அதில் நாங்கள் சூஸ் பண்ணது தான் பிலிப்பைன்ஸ் எதற்காக சூஸ் பண்ணனா நிறைய ரீசன்ஸ் இருக்கு, சொல்லிட்டே போகலாம். வெரி சிம்பிள், ஒரு ஃபியூ ரீசன்ஸ் பேசிக்காக இந்தியாவுக்கும் பிலிப்பைன்ஸ்க்கும் என்ன ஒற்றுமைகள் இருக்கு, மருத்துவ படிப்பு சார்ந்ததுக்கு இந்தியாவுக்கும் பிலிப்பைன்ஸ்க்கும் என்ன ஒற்றுமை இருக்குன்னு பார்க்கும்போது, பிலிப்பைன்ஸில் நம்ம பேசிக்காக வந்து படிக்கிறது வந்து யூஎஸ் பேஸ் சிலபஸ், இந்தியாவில் பிரிட்டிஷ் கிளம்ப நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இட் இஸ் தியரி பேஸ்ட். அங்கே பார்த்தீங்கன்னா மல்டி சாய்ஸ் குவெஸ்டனாக தான் படிப்பாங்க, ப்ளஸ் ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கிளாஸஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ மோர் ஆஃப் ப்ராக்டிக்கல், லெஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ நம்ம டெய்லி வந்து படிக்கிறத வந்து ப்ராக்டிக்கலாக படிக்கும்போது நம்மளுக்கு ஈஸி அடாப்டபிலிட்டியாக இருக்குது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ், மெயின் ரீசன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட் வெளிநாட்டுக்கு போகும்போது என்ன விதமான காரியங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது, முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாங்குவேஜ் பேஸ். இப்போ இன்னொரு ஃபாரின் கண்ட்ரி போகிறாங்கன்னா அங்கே வந்து லாங்குவேஜ் கண்டிப்பாக அவங்களுடைய லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஆனால் பிலிப்பைன்ஸில் பார்த்தீங்கன்னா த தேர்ட் லார்ஜஸ்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி, அண்ட் த அஃபிஷியல் லாங்குவேஜ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இங்கிலீஷ், அவங்க டிக்ளேர்ட் இங்கிலீஷ் இஸ் அன் அஃபிஷியல் லாங்குவேஜ். நேர்களே, வெளிநாட்டில் மருத்துவ கல்வி, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மேடம் இருக்காங்க உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில். பிலிப்பைன்ஸில் லைசியம் நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் அந்த எம்டி, இங்கே நம்ம எம்பிபிஎஸ்ன்னு சொல்லுவோம், அங்கே மெடிசன் அந்த எம்பி எம்டி கோர்ஸ், அதை பற்றின உங்களுடைய தகவல்கள், சந்தேகங்கள் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். சென்னை நேயர்கள் 6462820 இந்த எண்ணில் நீங்கள் கால் பண்ணலாம். வெளியூர் நேயர்கள் 0444170077 இந்த நம்பருக்கு. கைபேசி எண்கள், 2 எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, 9444901011. இன்னொரு எண் இருக்குது, 9444901021. வெளிநாட்டு நேயர்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0091442539707010. இந்த நம்பர்ஸ் கீழே கூட உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும்.
நீங்கள் குறிப்பாக இந்த மெடிசன் சம்மந்தமாக எம்பிபிஎஸ் கோர்ஸ் சம்மந்தமாக பிலிப்பீன்ஸில் படிக்கிறதுக்கு அந்த சந்தேகங்கள் குறித்து நீங்கள் கேள்வி நேரடியாக கேட்கலாம். உங்களுக்கு நம்பர்ஸ் கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, சென்னை விருகம்பாக்கம் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க டிவைன் மெடிக்கல்ஸ் எஜுகேஷன். தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை நீங்கள் சந்தேகம் இருந்தால், நான் கேட்குற கேள்வியில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கூடுதலாக உங்களுடைய கேள்வியை நீங்கள் பதிவு செய்யலாம். டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் நேரடியாகவும் அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன்லேயே இருக்கும். மேடம், இப்போ நம்ம தொடர்ந்து பேசிட்டு வந்தோம் இல்லையா, நம்ம தொடர்ந்து பேசும்போதும் இந்த விஷயங்கள் நம்ம கடந்த வாரத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் புதிதாக பார்க்க நேயர்களுக்காக நான் அந்த கேள்வியை முன் வைத்தேன். சிலபஸ் ஓரியன்டாக பார்க்கும்போது உங்களுக்கு யூஎஸ் பேஸ்டு அந்த ப்ராக்டிக்கல் சொல்கிறீங்க. குறிப்பாக இந்த லைசியம் நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது உங்களுடைய டிவைன் மெடிக்கல்ஸ் எஜுகேஷனுடைய அந்த அசோசியேஷன் பற்றி சொல்லுங்கள். அந்த அசோசியேட்டட் வித் லைசியம் நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு, அந்த கரண்ட் அகாடமிக் ஓப்பனிங் எப்போ, அதை பற்றி கொஞ்சம் மெயினாக சொல்லிவிடுங்க. நம்ம தொடர்ந்து அடுத்து டிவைன் மெடிக்கல்ஸ் எஜுகேஷனுக்கும் லைசியமுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு. ஸோ நாங்கள் வந்து டைரக்டாக ஆத்தரைசேஷன் இருக்கவங்க. வி ஆர் த எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்னர் ஃபார் லைசியம் நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. காலேஜ் வந்து எங்களை அவங்க சார்பாக அங்கீகரிக்கப்பட்டு அவங்களுக்கு அட்மிஷன்ஸ் நாங்கள் எடுத்து கொடுக்கணும். தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் எடுக்கணுன்றது மட்டும் அவங்க எங்களை நிர்ணயிக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ லைசியம் எதற்காக லைசியம் சூஸ் பண்ணோம், எல்லாருக்கும் ஒரு க்வெஸ்டின் இருக்கும், ஃபிலிப்பைன்ஸில் எத்தனையோ காலேஜ் இருக்குது பட் எதுக்கு லைசியம் சூஸ் பண்ணோம். லைசியம் நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி சிட்டுவேட்டட் இன் தகுபன் சிட்டி, மணிலா கேபிட்டல்லேருந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் அவையெல்லாம் சிட்டுவேட்டட். ரொம்ப ஒரு அமைதியான ஒரு இடத்துல அழகான படிக்கிற சூழ்நிலைகள் கொண்ட, எல்லா வசதிகள் கொண்ட, அதாவது வந்து குளோபல் எக்ஸ்போஷர்ஸோட ஒரு காலேஜ் அமைஞ்சிருக்கு. அண்ட் லைசியமில் பார்த்தீங்கன்னா மெயினாக லிமிட்டட் இன்டேக், 200 சீட்ஸ், எம்டியோடைய சீட்ஸே 200 சீட்ஸ் தான். எங்களுக்கு அவங்க கொடுத்தது வந்து 200 இன்டேக் மட்டும்தான் நீங்கள் காலேஜ் வந்து அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ இந்த 200 இன்டேக் லிமிட்டட் சீட்டுன் போது இட் இஸ் அதுலேயே தெரிஞ்சிடும் நமக்கு வந்து ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் அப் பண்ணுறது வெரி ஈஸி. இதுவே நிறைய இடத்துல நாங்கள் விசாரிக்கும் போது இன்டேக் வந்து அதிகமாக இருக்கிறதுனால, ஸோ 200 போது அவங்களால படிக்கிறதுக்கு அழகாக பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியுது. ஒரு கிளாஸ் ரூமில் அவங்க பார்த்தீங்கன்னா 35 to 40 ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெயின்டைனே பண்ணுவாங்க. தே ஃபாலோ த ரூல்ஸ் அக்கார்டிங். நம்மளுடைய எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஒரு கிளாஸ் ரூமில் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கணும், கெப்பாசிட்டி ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது அட்டென்ஷன் இருக்கணும். அப்போ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்க்கு எவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்கணும், ஸோ இண்டிவிஜுவல் அட்டென்ஷன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கொடுக்கறது, கிளாஸ் வெல் எக்யூப்ட் கிளாஸஸ், வெல் எக்யூப்ட் லெபாரட்டரிஸ் அண்ட் அனாட்டமி கிளாஸஸ்ல இருந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் குளோபல் எக்ஸ்போஷரோட லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட அவங்களுக்கு, ஈவன் த ஃபேக்கல்டிஸ் ஆர் வெல் ட்ரெயின்ட் ஃபேக்கல்டிஸ். ஸோ இப்படி அவங்க காலேஜில் ஒவ்வொரு எக்ஸ்போஷர்ஸோட பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது த ஸ்டாண்டர்ட் ஆஃப் குவாலிட்டி எஜுகேஷன் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படுகிற அனைத்து காரியங்களும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷனோட அவங்களால கொடுக்க முடிகிறது. குட், நல்லா அந்த சூஸ் பண்ணுறதுக்கான அந்த ரீசன் என்னங்கிறத ஓப்பனாக வெளிப்படையாக நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. டிவைன் மெடிக்கல்ஸ் எஜுகேஷன் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த லைசியம் நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அந்த 200 இன்டேக் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இவங்க அந்த அது மூலமாக தான் நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் இது குறித்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், உங்களுக்கு இப்போ என்ன சப்ஜெக்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து கேட்க தான் போகிறேன். நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அதை முதல்ல நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேலே நம்ம பேசிக் கொஸ்டின்ஸாக இப்போ பிளஸ் டூ முடிச்சிருக்க, இப்போ கரண்டில் முடிச்சிருக்க மாணவர்கள் என்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளவு ஏஜ் லிமிட் எவ்வளவு, அதை சொல்லிவிடுங்க. நம்ம அடுத்து ஓகே, நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டது வந்து எத்தனை பேட்ச் இருக்குன்னு கேட்டீங்க. ஓகே, அடுத்த க்வெஸ்சனில் கேட்டீங்க. பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்சஸ், ஜூலை ஆகஸ்டில் ஜூலை எண்ட் ஒரு பேட்ச் அனுப்புவோம், அதுக்கப்புறம் அக்டோபர் எண்ட் அண்ட் டிசம்பர் எண்டு. ஸோ இந்த 3 விதமான பேட்சஸ் ஜூலை இன்டேக். ஜூலை பேட்ச் வந்து இப்போது அட்மிஷன்ஸ் ப்ராசஸில் நடந்துகிட்ருக்கு. லிமிட்டட் சீட்ஸ் தான் எங்கள் கிட்டே இருக்குது. மேஜர் சீட்ஸ் நாங்கள் அட்மிஷன் நடந்தது, கொஞ்சம் சீட்ஸ் தான் லைசியமுக்கு இப்போது இருக்குது. ஸோ அட்மிஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ சூன் அட்மிஷன்ஸ் வில் பி க்ளோசிங் எங்கள் பார்ட்லேருந்தும், அது எங்களுடைய ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸில் தான். ஒரு நேருடைய கேள்வி கேட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். பேசுங்க வரதராஜ், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் வரதராஜ் சார், பேசுங்க சார், சொல்லுங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார், சொல்லுங்க மேம். இது இப்போ
சார் உங்க நீங்க யாருக்கு பாக்குறீங்க? இப்ப உங்க பையனுக்கா உங்க மகளுக்கு பாக்குறீங்களா? தம்பி தம்பிக்கு தான் பேசுறேன். உங்க தம்பிக்கு உங்க பையனுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, உங்க பையன் பிளஸ் டூல என்ன மார்க் எடுத்திருக்காங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில? மொத்தம் 1002 டோட்டல் மார்க். ஓகே, என்ன குரூப் படிச்சாருங்க? இல்ல பரவாயில்ல, அடிப்படை क्वेश्चन தான். நீங்க 1000 மேல இருந்தால நீங்க வந்திருக்கோம், அத கிராஸ் பண்ணிருப்பீங்க. இல்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்திருந்தானா 1000 மார்க் மேல எடுத்திருக்கிறதுனால 50% கண்டிப்பாக உங்களுடைய மகன் வந்து 50% மேலேயே மார்க் எடுத்திருப்பாங்க. அதனால உங்க மகன் எலிஜிபிள் ஆயிருக்காங்க. நீங்க எங்களுடைய ஆபீஸ் எண்கள் ஸ்கிரீன்ல பின்னாடி டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. நீங்க அந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அவங்க உங்களுக்கு எல்லா தெளிவான உங்களுடைய என்ன க்வெஸ்சன்ஸ் இருக்கோ, என்கொயரிஸ் இருக்கோ, அதுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கொடுத்துருவாங்க. ஐந்து வருட காலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 23-24 லட்சத்துக்குள்ளீஸ் அண்ட் ஃபுட் அண்ட் அக்காமடேஷனோட மருத்துவ படிப்பு முடிக்கலாம். மற்றும் உங்களுடைய இதர செலவுகள் ஒரு வருடத்துக்கு ஒரு 50-75,000 வைத்தால் ஒரு 3-4 லேக்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். ஒரு 28 லேக்ஸ்க்குள்ள நீங்க முழு மருத்துவ படிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். நன்றி வரதுங்க. நன்றி சார், தேங்க்யூ. மேலும் விவரங்களுக்கு இந்த நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் கூடுதல் விவரங்கள் வேணும்னா நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி. ஓகே, எகைன் அந்த குவாலிஃபிகேஷன் பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் நல்லா கவனிக்கணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதில் வந்து 50% அந்த மார்க் எலிஜிபிலிட்டி 50 and above அது இருந்தால் போகிறோம். நேர்களே, அந்த கேள்வி ஒட்டியே அடுத்து ஃபீஸும் மேடம் சொன்னாங்க. அடுத்து இயர் வைஸை நம்ம டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு முன்னாடி மேடம், இதில் மற்ற கேட்டகரிக்கான எஜுகேஷன் அந்த லிமிட்டை சொல்லுங்கள் மேடம். மற்ற கேட்டகரிக்கு இப்போ எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 40% அவங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் 40% அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸில் பாசிங் பர்சன்டேஜ் இருந்தானா தே ஆர் குவாலிஃபைடு. அண்ட் பிஎஸ்சி படிச்சிருக்காங்க, சப்போஸ் பிஎஸ்சியில் பயாலஜி குரூப் எடுத்திருக்காங்க, அப்புறம் பாட்னி ஜுவாலஜி எடுத்திருக்காங்கன்னா அவங்களும் வந்து லேட்டரல் என்ட்ரின்ற எம்டி டைரெக்டாக அவங்க ஜாயின் பண்ணலாம். பட் அந்த என்மேட்ன்ற அட்மிஷன் டெஸ்ட்டை அவங்க எழுத வேண்டியது இருக்கும். அந்த டெஸ்ட்டுக்கு அவங்க தே கேன் டைரக்ட்லி பிஎஸ் அந்த ப்ரீ மெடிசன் கோர்ஸை படிக்காமல் எம்டிக்கு அவங்க ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஒன்லி அந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமானது எல்லாம் இங்கே நமக்கு கிடையாது இல்லையா? ஆமாம், ஃபீஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லும்போது முதல் வருடத்துக்கு 5,75,000 மற்றும் ட்ராவல் டிக்கெட் விசா அண்ட் டாக்குமெண்ட் விசா டாக்குமெண்ட் இந்த சார்ஜஸ் எல்லாம் 1.5 lakhs, 1,50,000 வரும். அதுக்கு ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் பர் இயருக்கு 10,000 pesos சொல்லுவோம். நம்மளுடைய இந்தியன் கரன்சி படி ஆஸ் ஆன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 13,000. ஸோ 13,000 அப்ராக்சிமேட்டாக 13,000-14,000 வரையும் அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாறுறபடி அது வேரி ஆகும். ஸோ இது ஃபஸ்ட் இயருடைய ஃபீஸு. செகண்ட் இயர் செகண்ட் தேர்ட் 4th and 5th. ஸோ அந்த எம்டிக்குள்ளே போகும்போது அவங்களுடைய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அந்த 4 வருடத்துக்கும் ஒரே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ஒன்று போல தான் இருக்கும். 2,50,000 அப்ராக்சிமேட்டாக கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் படி கேல்குலேட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நீங்கள் 2 டேர்மாக கூட பே பண்ணலாம். 1,85,000 pesos சொல்லுவாங்க ஒரு வருடத்துக்கு. ஸோ 4 வருடத்துக்கு பர் இயருக்கு வந்து 2.5 லட்சம். அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் 10,000 pesos பர் மந்த்துக்கு. ஸோ 13,000 அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1,60,000. ஸோ ஒரு 4.25 அப்ராக்சிமேட்டாக அவங்க வந்து செகண்ட் இயர் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் இயருக்கு அவங்க ஃபீஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 24 லேக்ஸ்க்குள்ளே அமையும். 23.something வரும்.
இதர செலவுகள், அவங்களுடைய அதர் எக்ஸ்பென்சஸ், அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நாங்கள் சேர்த்து ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகராக நாங்கள் போட்டு 50 to 75,000, லோவஸ்ட் 50, ஹையஸ்ட் ஒரு 75,000 நாங்கள் அதை கால்குலேட் பண்ணி பேரண்ட்ஸ் அக்கார்டிங் டு தர் எபிலிட்டி படி அவங்க பிள்ளைங்களுக்கு பாக்கெட் மணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மற்ற செலவுகள் எல்லாம் கால்குலேட் பண்ணி அது ஒரு 3 to 4 lakhs வரையும். ஸோ ஒரு 28 lakhs கம்ஃபர்டபுளாக எம்பிபிஎஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணி அவங்க வரலாம். ஓகே மேடம், நீங்கள் பேசும்போதே அந்த லேட்டரல் என்ட்ரி பற்றி சொன்னீங்க. இப்போது நேர்களை இதை கவனிக்கணும், டிகிரி முடித்தவங்க சப்போஸ் ப்ளஸ் டூ படிக்கும்போது மெடிசன் பண்ண முடியல, டிகிரி சூஸ் பண்ணிட்டீங்க, பிஎஸ்சி பாட்டனி அந்த அந்த ஸ்ட்ரீம் என்ன ஸ்ட்ரீமில் படித்தவங்க அந்த டிகிரி முடிச்சுட்டு லேட்டரல் என்ட்ரி அந்த ப்ரீ மெடிசன் அந்த எக்ஸாம் எழுதிட்டு டைரெக்டாக எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு, பட் ஒரு ஏஜ் லிமிட் அவங்களுக்கு இருக்குது, அதை பற்றின தகவலை டீட்டெயிலாக இப்போ மேடம் சொல்லுவாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் அவங்களுக்கு ஏஜ் லிமிட். பிஎஸ்சி பயாலஜி அவங்களுக்கு வேண்டியது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இது மூணு சம்பந்தப்பட்டதாக இருக்கணும், ஆர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி. ஸோ எனி ஸ்ட்ரீம்ஸ், இந்த ஸ்ட்ரீம்ஸில் அவங்க வந்து அமைஞ்சிருக்கணும், 50% மார்க் இருக்கணும். ஆமாம், கிராஜுவேஷன்லேயும் அவங்க அந்த 50% மார்க் இருக்கணும். அவங்களுக்கு வந்து டைரெக்டாக பிஎஸ் அந்த ஃபஸ்ட் இயர் ப்ரீ மெடிசன் கோர்ஸ் அவங்க படிக்க தேவையில்லை, எம்டி அதாவது எம்டி டைரக்டாக என்ட்ரி பண்ணுறதுக்கு. பட் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அந்த அட்மிஷன் என்மேட், நேஷனல் மெடிக்கல் அட்மிஷன் டெஸ்ட், அதை வந்து அவங்க எழுதணும், குவாலிஃபை ஆகி 40% எடுத்துட்டு. எக்ஸாம் எங்கே நடக்கும் மேடம்? அது வந்து அங்கே பிலிப்பைன்ஸில் தான், பிலிப்பைன்ஸில் நடக்கும். நீங்களே ட்ரெயின் பண்ணி கொடுப்பீங்க? ஆமாம், அதுக்கு நாங்களே அவங்கள வந்து என்ன படிக்கணுன்றது வந்து நாங்கள் கைட் பண்ணிடுவோம். என்ன அவங்க டிகிரி படிச்சிருப்பாங்க, படிச்சிருக்காங்க, எஸ் அது சம்மந்தப்பட்டமான எல்லாமே நாங்கள் கைட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்குரிய எல்லா ப்ரொசீஜர்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஏப்ரல் அண்ட் நவம்பரில் ரெண்டு டைமில் நடக்கும். ஸோ அந்த எக்ஸாம்ஸ் எழுதி இப்போ அந்த பேட்சுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எழுதி அதை கிளியர் பண்ணி கற்றுட்ருக்காரு. வணக்கம் ரஞ்சித், சொல்லுங்கள், பேசுங்க ரஞ்சித். வெளிநாட்டில் மருத்துவக் கல்வி குறித்து பேசிகிட்டு இருக்கோம், பிலிப்பைன்ஸில் லைசியம் நார்த் வெஸ்ட் யூனிவர்சிட்டியில் இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் ரஞ்சித், சொல்லுங்கள். இப்போ இங்க மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கு இல்ல, கேளுங்க மறுபடியும் உங்க கேள்வியை சொல்லுங்க. புரியுது சார். இல்லைங்க, நீங்கள் நீட் ப்ரிப்பரேஷன் பற்றியும் நீட்டு அந்த கவுன்சிலிங் பற்றியும் கேட்குறீங்கல்ல, அதை பற்றி நம்ம இப்போ நடந்துகிட்டு இருக்குங்க, சரிங்களா? இல்லைம்மா, உன்னுடைய கேள்வி எனக்கு புரியுது. உன்னுடைய தங்கச்சி வந்து 12th எழுதியிருக்காங்க, நீட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணல, உங்களுக்கு அந்த தகவல் தெரியாமல் போயிருந்தது. இப்போ மறுபடியும் வந்து உங்களுக்கு இந்தியாவில், அதாவது வந்து இந்தியாவில் படிக்கணும்னா நீங்கள் நீட் கண்டிப்பாக மறுபடியும் அப்ளை பண்ணி இந்த ஒரு வருட காலம் அந்த நீட் கோச்சிங் போயிட்டு அதுக்கு எக்ஸாம்ஸ் எழுதி உங்கள் தங்கச்சி அதில் அடுத்த வருஷம் குவாலிஃபை ஆகணும். அந்த மெரிட் லிஸ்ட்டில், அந்த ரேங்கிங் லிஸ்ட்டில் அவங்க வரத்துக்கு அந்த ஸ்கோர் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இந்தியாவில் கிடைக்கும். இல்லைன்னா இல்லை, இப்போது நாங்கள் நீட் எழுத வேண்டாம், அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கள் தங்கச்சியால் எம்பிபிஎஸ் படிக்க வாய்ப்பு இருக்கா, இது இந்த 1 இயர் ஸ்கிப் பண்ணாமல் வாய்ப்புகள் இருக்கான்னு வெளிநாட்டில் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் எங்களுடைய காலேஜை நீங்கள் அணுகலாம், எங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வருது, நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா தகவல்களும் அவர்கள் கூறுவார்கள். நன்றி, நன்றி, நன்றி ரஞ்சித், நன்றி, நன்றி ரஞ்சித். நல்ல ஒரு ஏன்னா இயல்பான ஒரு இதில் இருக்கக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அதான் மேடம், டீட்டெயிலாக சொன்னாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தது இந்த ஆண்டை கல்வியாண்டை நம்ம நிறைவாக பூர்த்தி செய்யணும் அப்படின்னாலும், மருத்துவம் தான் படிக்கணும் அப்படின்னாலும், குறைந்த செலவில் நம்ம இந்தியா கம்பேர் பண்ணும்போதுன்னு சொன்னாங்க. வெளிநாட்டில் குறிப்பாக பிலிப்பைன்ஸில் லைசியம் நார்த் வெஸ்ட் யூனிவர்சிட்டியில்
மேடம் அவங்களுடைய ஓவர்சீஸோடு நீங்கள் வந்து இணைஞ்சு நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் இப்போ தொடர்ந்து நம்ம அந்த டிகிரி இப்போ சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த ஏஜ் லிமிட் சொன்னீங்களே 30 இயர்ஸ், 30 வயது ஏஜ் லிமிட், 30, அந்த ஈவன் ப்ளஸ் டூவாக இருந்தாலும் அந்த டிகிரியாக இருந்தாலும் அந்த 30 வயது அவங்க 30 வயது இருக்கணும். ஓகே, இப்போ அவங்களுக்கு வந்து டைரக்ட் செகண்ட் இயர் அப்படின்னா அவங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறுமா? கண்டிப்பாக மாறும். ஓகே, அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் நம்ம பார்த்துடலாம் உங்களுக்காக அந்த கேம்பஸ் பற்றி. ஏன்னா அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்வமாக இருப்பாங்க. நம்ம எங்கே படிக்க போகிறோம், நம்ம டிவியில் பேசுகிறோமே, இந்த லைசியம் நார்த் வெஸ்ட் யூனிவர்சிட்டியோடைய லொக்கேஷன்ஸ் எங்கே இருக்குது, விஷுவலாக கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்குமேனு உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா மேடம் இதை கூட கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மேடம். காலேஜோடைய கேம்பஸ், ஓகே, மெயின் கேம்பஸ், மெயின் கேம்பஸ் என்ட்ரன்ஸ், இது வந்து காலேஜ் கிளாஸ் ரூம்ஸ். ஓகே, ஈச் டிபார்ட்மெண்ட்ஸ், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்குது. ஓகே, ரைட். லைசியம் நார்த் வெஸ்ட் யூனிவர்சிட்டியோடைய அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ் அண்ட் உள்ள டிபார்ட்மெண்ட், லைசியம் காலேஜில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அதில் ஒரு டிபார்ட்மெண்ட் மருத்துவ படிப்பு சார்ந்தது. இது மெயின் என்ட்ர, மெயின் கேம்பஸ், காலேஜோடைய மெயின் பில்டிங். ஓகே, பிளே ஏரியாஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு பாஸ்கெட் பால், வாலிபால், ஹாக்கி, ஸ்விம்மிங் பூல், இதெல்லாம் லாஸ்ட் வீக் வீடியோஸ்லாம் காட்டியிருக்கோம். ஓகே, ஒரு பெரிய கேம்பஸ், கிட்டத்தட்ட இங்கே ஒரு 4000 ஸ்டூடெண்ட்ஸ், நியர்லி 4000 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில். ஓகே, வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரிலேருந்தும் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டும். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 240 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ஓவராலாக படிச்சுட்டு இருக்காங்க, அண்ட் எம்டி தேர்ட் இயரில் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு கூட நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும், அதுக்கெல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம், சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸோடு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம் காலேஜை பற்றி கேட்கணும் போது, பேரண்ட்ஸ் எங்கள் கிட்ட கேட்கும்போது ஈவன் பேரண்டல் ரெஃபரன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபரன்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே ஃபைன் மேடம், இந்த லைசியம் நார்த் வெஸ்ட் யூனிவர்சிட்டியில் இப்போ குறிப்பாக நம்ம இப்போ தமிழகத்தை பார்த்தோம்னா அந்த மருத்துவக் கல்லூரியோடய இணைந்து அந்த மருத்துவமனை இருக்கும், அது மாதிரி உங்களுக்கு அந்த மருத்துவமனை எல்லாம் உள்ள காலேஜில் வந்து ஹாஸ்பிட்டலோட டைஅப் வச்சுருக்காங்க, ரீஜனல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஒரு 2200 பெட் ஃபெசிலிட்டிஸ், அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், 800 பெட் ஃபெசிலிட்டிஸ். இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஃபிலிப்பைன்ஸில் எந்த சிட்டிலையும் 12 ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது. ஓவராலாக இந்த 12 ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா நியர்லி 5500 பெட் ஃபெசிலிட்டிஸ் உள்ள ஹாஸ்பிட்டல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நேர் காத்துட்ருக்கேன். சொல்லுங்கள் சசிகுமார், சேலத்துலேருந்து சசிகுமார் என்ன பேர் இருக்கீங்க, பேசுங்க, சந்தேகம் இருக்கா கேளுங்க. சார் வணக்கம் சார். சார் பிஹெச்எம்எஸ் டிகிரி முடிச்சவங்க அல்லது அந்த ஆல்டர்னேட் டிகிரி முடிச்சவங்களுக்கு பிஎம்ஐஎஸ் பிஎஸ்எம்எஸ் இது பண்ணவங்களுக்கு ஏதாவது அப்டேட் ஆகிற மாதிரி ஏதாவது சான்சஸ் இருக்கா சார்? ஓகே, நீங்க நான் உங்க ஏற்கனவே சொன்ன டிகிரியை தவிரவா வேற அலைடு டிகிரி சொல்றீங்களா? பிஹெச்எம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பிஎம்ஐஎஸ். ஓ, பிஹெச்எம்எஸ், பிஎஸ்எம்எஸ் அது மாதிரி கோர்ஸ், சித்தா கோர்ஸ் சொல்றீங்களா? முடிச்சதுக்கப்புறம் நீங்க ஏதாவது எக்ஸம்ஷன் கோவறீங்க சார் டிகிரி அங்க எம்பிபிஎஸ் பண்றதுக்கு? இல்ல, அந்த மாதிரி டிகிரி படிக்கும்போது அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஜாயின் பண்ணி படிக்க வேண்டியது இருக்கும். ஓகே, சோ பிஎஸ் அந்த 5 இயர்ஸ் கோர்ஸையும் முழுமையாக திரும்ப படிக்க வேண்டியது இருக்கும். பட் அந்த ஏஜ் லிமிட்க்குள்ள அவங்க அந்த ஏஜ் லிமிட்க்குள்ள அவங்க இருக்கணும், 30 வயதுக்குள்ள அவங்க இருக்கணும். இருக்கணும் இல்ல, அவங்க சொன்ன அந்த அலைடு அந்த பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி அந்த கோர்ஸ் தான் சொல்றாங்க, சரிங்களா? ஓகே, ஆ நன்றி. ஏ மேம், இப்போ இந்த இதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, இப்போ அதில் அந்த சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க இப்போ அந்த பயோ கெமிஸ்ட்ரி பயோ பாட்டனி எல்லாம் அந்த கோர்சஸ் அலைடு கோர்சஸ் மாதிரி டுவல் டிகிரி எல்லாம் கூட நமக்கு இங்கே கொடுத்தாங்க, கரண்டில் கொடுத்தாங்க நம்ம யூனிவர்சிட்டியில், வெவ்வேறு யூனிவர்சிட்டிகளில் தமிழ்நாட்டில், அதுவும் கூட அந்த ஒரு சர்டிஃபிகேட் வாங்க சொல்கிறாங்க, அதுவும் இதுவும் ஈக்குவல் தான் அப்படின்ற மாதிரி வாங்கினா அவங்களும் கூட சேரலாம் இல்லையா? கண்டிப்பாக சேரலாம், பிகாஸ் அவங்க அந்த ரிலேட்டட் சப்ஜெக்டை தான் படிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரிலேட்டட் சப்ஜெக்ட் படிக்கும்போது அவங்களும் அந்த கேட்டகரியில் எலிஜிபிளாக இருப்பாங்க. ரைட், ஏன்னா அவங்க அந்த யூனிவர்சிட்டி ப்ராஸ்பெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அது அவங்ககிட்ட நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம், பயோ கெமிஸ்ட்ரி பயோ பாட்டனி அந்த அந்த மாதிரியான அந்த சயின்ஸ் ஸ்ட்ரீமில் உள்ள அந்த சப்ஜெக்ட்ஸ் படிச்சிட்டிங்கன்னா அவங்களும் வந்து ஒரு கூடுதல் தகவலாக அந்த கேள்வியை நான் கேட்டேன். மேடம் இப்போ தொடர்ந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லும்போது அடுத்த சாய்ஸ் வந்து நம்ம லோன் வருவாங்க, ஏன்னா இப்போதைக்கு அகாமடேட் பண்ண முடியுமா அந்த அளவுக்கு அப்படிங்கிறது, ஓரளவு மார்ஜின் இமிடியேட் இப்போ ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கூட கட்டிடுவாங்க 5,75,000, அண்ட் செகண்ட் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் அப்படிங்கும்போது அது அந்த இதில் வந்து நமக்கு அதில் ஒரு லோன் கொடுப்பாங்களா வங்கியில், அதற்கான ப்ராசஸ்ஸு என்ன என்ன பண்ணணும் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்?
ஓகே, ரிகார்டிங் லோன் ஃபெசிலிட்டி நீங்கள் கேட்கும்போது நாங்கள் பேங்க்ஸோட டைஅப் வச்சுருக்கோம். எஸ்பிஐ பேங்க், கரூர் வைஸ்யா பேங்க், இந்த மாதிரி கவர்மெண்ட் பேங்க்ஸோட டைஅப் வச்சுருக்கோம். ஸோ அவங்கக்கிட்ட 10.25% இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க கொலாட்ரல் செக்யூரிட்டி கொடுக்கணும். அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கொலாட்ரல் செக்யூரிட்டி கொடுக்கும்போது அவங்கள நாங்கள் கரெக்டாக கைட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அவங்க எலிஜிபிளாக பார்ப்பாங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அவங்களுக்கு ஒரு 10 lakhs லோன் வேணும்னா அவங்களோடைய கெப்பாசிட்டி ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து 20 lakhs வர்த்தாக இருக்கணும், கைட்லைன்ஸ் வேல்யூ படி இருக்கணும், அண்ட் அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கு வந்து லோன் கிடையாது, அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மட்டும்தான் லோன் அவைலபிள் இருக்குது. ஸோ இவங்க அவங்க பக்கம், அதாவது பேரண்டல் சைட்லேருந்து டாக்குமெண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருந்தேன்னா லோன் ப்ராசஸிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ரைட். உங்களுக்கு வந்து விவசாய நிலம் தவிர்த்து மற்ற நிலங்களுக்கு நீங்கள் வந்து அதை அடமானம் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பாக நீங்கள் கொடுக்கணும் அந்த ஆவணத்தை. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் ப்ராசஸ் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க வங்கிகள் மூலமாக அப்படின்றாங்க. அதனால் மாணவர்கள், உங்களுக்கு அந்த வருவாய் குறைவாக இருக்கிற மாணவர்கள், பெற்றோர்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், வங்கி கடனை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு நேயருடைய கேள்வியை கேட்கலாம். வணக்கம் பிரேமா, சொல்லுங்கள். வணக்கம் பிரேமா, ஹலோ. உங்களுடன் வெளிநாட்டில் மருத்துவ கல்வி குறித்து பேசிட்டு இருக்கோம், குறிப்பாக பிலிப்பைன்ஸில். என்னுடைய ரிலேட்டிவ் கேர்ள் வந்து 1,151 மார்க்ஸ் எடுத்திருக்கா. குட் குட், சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். ஆனா அவ டாக்டர் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. சரிங்க. ஆனா நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதிருக்கா, அதுல வந்து 60% தான் மார்க் இருக்கு அவளுக்கு. சரிங்க, சரி. அதுல கொண்டு அப்ளை இப்போ வந்து 85% இருந்தாதான் எடுத்துன்ற மாதிரி ரூல்ஸ் இருக்குது. ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை செக் பண்ணிட்டு தெரிஞ்சிடும். ஓகே, சொல்லுங்க. இப்போ வந்து டாக்டர் லைனுக்கு அப்ளை பண்ணா கிடைக்குமா? ஓகே, நீங்க உங்களுடைய கேள்வி, நீங்க இந்தியால மட்டும் பாக்குறீங்களா, வெளிநாட்டிலயும் இந்த மார்க் இந்த இந்தியா மட்டும் நீங்க இந்தியால பாக்குறீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மார்க்குக்கு அவங்களுக்கு கிடைக்கும். அதுல 85% 15% நம்ம தமிழ்நாட்டுல கொடுத்துருக்காங்க. நீங்க அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் நீங்க பாக்கணும். நீங்க அந்த ரேங்கிங் வந்து அவங்க போடுவாங்க. சோ இந்த ரேண்டம் ரேங்கிங் போடுவாங்க. அந்த ரேண்டம் ரேங்கிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு விதின் ஒரு 15 days உங்களுக்கு ரேண்டம் ரேங்கிங் ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லைனா அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு நீங்கள் அப்ராட் கண்ட்ரிக்கு எங்களை நீங்கள் நாடலாம். அது எந்த ஃபாரின்னா எத்தனை வருஷம், 5 years இல்லை எப்படி? அதே 5 years தான். நீங்க 5 years கோர்ஸ் தான் இங்க இந்தியால படிக்கிற அதே 5 years, அங்கேயும் அதே பீரியட் ஆஃப் 5 years தான், பிலிப்பைன்ஸ்லயும் இருக்கு. ஃபைவ் இயர்ஸ்க்கு உங்களுக்கு நியர்லி 24 lakhs ஃபீஸ் அண்ட் வித் ஃபுட் அண்ட் அகாமடேஷன், யுவர் அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே. ஓகே. ஒரு பாதுகாப்புக்காக உங்களை நாடி சீட்டை பிளாக் பண்ணி வைக்க முடியுமா, அதுக்கான என்ன ப்ராசஸ்? கண்டிப்பாக இப்போ நீட் எக்ஸாம் குவாலிஃபை பேரண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட ஏற்கனவே அட்மிஷன் போட்டு வச்சிருக்காங்க. நீட் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸே நாங்கள் அங்கேயும் பார்க்குறோம், பட் இங்கேயும் சீட் ஹோல்ட் பண்ணுறோம். ஒரு டவுட்டோடு இருக்கிற பேரண்ட்ஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து சீட் பிளாக் பண்ணியிருக்காங்க. மற்ற பிள்ளைங்களுக்கும் நாங்கள் அதுதான், சீட் ஹோல்ட் பண்ணி வைங்க. நீங்கள் ரேண்டம் ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ரேண்டம் ரேங்கிங் லிஸ்ட்லேயே நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு அந்த கவுன்சிலிங் வந்தாலும் கவுன்சிலிங்கை பார்த்துட்டு சிலவங்க வருவாங்க. ஸோ அதில் தான் இந்த பேட்சஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட் பேட்சில் வந்து நார்மலி கிடைக்காதவங்க இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுவாங்க. செகண்ட் பேட்சில் இந்த ஃபஸ்ட் ரேங்கிங் லிஸ்ட்டில் பார்ப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்கலன்னா இமீடியட்டாக அதை அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ தேர்ட் வந்து எல்லா கவுன்சிலிங் போயிட்டு வரும்போது அவங்களுக்கு அதர் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸோ அதுக்கு அவங்க வந்து ஆப்ட் பண்ணி இங்கே வந்து அவங்களுக்கு ஈஸியாக அப்ராடுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ற அந்த ஃபைனல் ஆப்ஷன்ஸை எங்களை யூஸ் பண்ணுவாங்க. அப்போது நேர்கள் வந்து பேரண்ட்ஸ், ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ், மெடிசன் படிக்கிற விருப்பம் இருக்கவங்க வந்து
நீங்கள் வந்து அந்த டிவைன் மெடிக்கல்ஸ் எஜுகேஷன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மொரவோர் நீங்கள் அதை சப்போஸ் உங்களுக்கு மெரிட்ல இங்கே தமிழ்நாட்டிலேயே கிடச்சிருச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த ஃபீ ரீஃபண்ட் ஆக வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக நாங்கள் வந்து அந்த ஆப்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். அவங்க என்ன நாங்கள் சீட் அமௌண்ட் பிளாக் பண்ண சொல்லியிருக்கோம்னா, வி ஆர் ரீஃபண்டிங் தட் சீட். நீட்டில் குவாலிஃபை பண்ணி அவங்களுக்கு இங்கே அட்மிஷன்ஸ் கிடச்சிருச்சுன்னா உறுதிமொழியாவே ஒப்பந்த மாதிரி சந்தேகம் வரும். இது நார்மலா எல்லார்கிட்டயும் வர சந்தேகங்கள் தான். அப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்கள் இப்போ இந்த ஃபீஸ் சொல்கிறீங்க, என் பிள்ளை போ அங்கே போயிட்டோன்னே இந்த ஃபீஸ் வேணும் அந்த ஃபீஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் எதில் சொல்கிறதுலையும் நான் உறுதியாக இல்லை, உங்கள் நீங்கள் சொல்கிற எந்த ஃபீஸுமே கரெக்டாக இல்லை, நாங்கள் ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி நம்புறது, ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபிலிப்பைன்ஸில் உள்ள மற்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இதற்காக நாங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் காப்பி 100 ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரில் இந்த ஃபீஸ் 5 இயர்ஸ் ஃபீஸை வந்து நாங்கள் அவங்களுக்கு இதில் எந்த மாற்றங்களும் இருக்காதுன்ற ஒரு உறுதிமொழியாக அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்டேஷனில் நாங்கள் கொடுத்துருவோம். இது ஒரு ட்ரஸ்ட் லீகல் வேலிட் டாக்குமெண்ட். அது வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் அதை ப்ரொவைட் பண்ணுறோம் அவங்களுக்கு. குட், நல்ல. அடுத்த ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க, சொல்லுங்கள் வசந்த், சொல்லுங்கள். பயோமெடிக்கல் சரி, அது இப்போ அந்த கோர்ஸ் பத்தி கேக்குறீங்க நீங்க? ஆமா, அந்த கோர்ஸ் பத்தி கேக்குறோம். அந்த எக்ஸாம் எழுதல, நாங்க அப்ளை பண்ண வந்துட்டோம். சரிங்க. அவங்க எம்பிஎஸ் தான் படிக்கணும் அப்படினு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதனால இப்ப அடுத்த ஆப்ஷனா நீங்க பயோ மெடிக்கல் படிக்கலாம். அதுக்கான ஸ்கோப் எப்படி இருக்குனு கேக்குறீங்க, என்ன மாதிரியான கோர்ஸ் அதுன்னு கேக்குறீங்க இல்லையா? எனவே நாங்கள் வெளிநாட்டில் மருத்துவ கல்வி குறித்து பேசிட்டு இருக்கோம். பிலிப்பைன்ஸ்ல எம்பிபிஎஸ், இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் படிக்க முடியாத மாணவர்கள் வெளிநாட்டில் மருத்துவக் கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குன்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். உங்களுடைய கேள்விக்கு மேடம் அவங்க பதில் சொல்லுவாங்க. நீங்கள் டிவியை பாருங்கள். ஓகே, அவங்களோட தொலைபேசி இணைப்பு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. ஓகே, நன்றி. இப்போ பயோமெடிக்கல் பயோமெடிக்கல் பற்றி இப்போது எல்லாருமே வந்து எம்பிபிஎஸ் ஆப் பண்ணுறவங்க அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து பயோமெடிக்கல், பிற சார்ந்த கோர்ஸ் எல்லாம் படிக்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் வந்து அதுலேயும் வந்து லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. எஸ் லிமிட்டட் சீட்ஸ் தான் அந்த பயோமெடிக்கல் அந்த மாதிரி சார்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ் படிக்கிற காஸ்ட் தான் வந்துடும். ஸோ அது படிக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னு வி கே நாட் ப்ரெடிக்ட். பட் டாக்டருடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இட்ஸ் அ நோபல் ப்ரொஃபஷன். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா வித டிகிரி நம்ம படித்தாலும் நம்ம யாரை கேட்டாலுமே ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். காலேஜ் முடிஞ்சோடனே நான் ட்ரைங், கேம்பஸ் இன்டர்வியூவில் கிடைக்கல, பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லை, இந்த வருஷம் குறைவாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு ரிசல்ட்ஸ் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது, என்னமே இது இட்ஸ் அ ஃபியூச்சர் நம்ம பிளான் பண்ணுறோம். பட் டாக்டரை பொறுத்தவரையும் ஐ டோன்ட் திங்க் யாருமே வந்து நான் வந்து ஜாப் சர்ச் பண்ணுறேன்னு இதுவரையும் கேள்விப்படாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ இதுலேருந்தே வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு எம்பிபிஎஸ் ஒரு ப்ரொஃபஷன், நோபல் ப்ரொஃபஷன் கோர்ஸ் படிக்கும்போது அதில் வந்து ஜாப் நீங்கள் தேடி போக தேவையில்லை, அதுவாக உங்களை தேடி வரும்ன்றது வந்து இதுலேருந்து தெளிவாக நமக்கு தெரிகிறது. ஸோ இது இது எவ்வளோ வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூக்கு ஒரு பார்க்கும்போது த காஸ்ட் இஸ் ஆல்சோ வெரி லெஸ் அப்ராடில் படிக்கும். நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது 1/3 ஆஃப் த காஸ்ட் தான். ஸோ எவ்வளோ இந்த ஃபியூச்சருக்கு அவங்க பிளான் பண்ணும்போது, ஃபியூச்சருக்கு பிளான் பண்ணும்போது நிறைய அதுலேருந்து எவ்வளோ அவங்க பிளான் பண்ணி அவங்க அழகாக படித்து முடித்து இங்கேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எல்லா அவங்களுக்கு வந்து நாலேஜ் வந்துடும். ஓகே, ரைட். இப்போ அடுத்தது முக்கியமான எல்லாருமே கேட்குற கேள்வி தான், இப்போது வெளிநாட்டில் மருத்துவம் முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வர்றவங்க இங்கே இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பற்றி அதை சொல்லுங்கள். இதில் வந்து ரெண்டு விதமான காரியங்கள் இருக்குது.
சப்போஸ் யூஜி முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் அங்கே முடிச்சுட்டு இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை கண்டிப்பாக எழுதணும். அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எழுதுறதுக்கும் நாங்கள் வந்து கோச்சிங் கிளாஸஸ்க்கு கைட் பண்ணிகிட்ருக்கோம். கோச்சிங் கிளாஸஸ்க்கு அவங்களுக்கு விருப்பமானால் படிக்கும் போதே அதில் வந்து ஜாயின் பண்ணி படிக்கணும்னு ஆசைப்பட்டால் அவங்க அந்த கோச்சிங் கிளாஸஸை தேர்ந்தெடுத்து அந்த எம்சிஏ கோச்சிங் கிளாஸஸை அவங்க படிக்கலாம். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, மெடிக்கல் மெடிசன் மெடிசன் அந்த மருத்துவர்களுடைய நிர்வகிக்கக்கூடிய அந்த பொறுப்பு, அந்த லைசன்சிங் அத்தாரிட்டி நம்ம இந்தியாவில் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. அண்ட் எவ்ரி ஸ்டேட்டுக்கும் தனியாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் இங்கே இருக்குது. அதை அந்த அவங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அவங்களுடைய நேம்ஸ் டாக்டர்ஸ். அது மாதிரி இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய டாக்டர்ஸுக்கு அவங்க தான் அத்தாரிட்டி. அந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அந்த எம்சிஏ எக்ஸாம் ஒன்று நடத்துகிறாங்க, அதை பற்றி தான் சொன்னாங்க. ஒரு நேருடைய கேள்வி கேட்டு நம்ம தொடர்ந்து கேட்குறேன் மேடம். சொல்லுங்கள், வணக்கம். கோவிந்தன் சார் பேசுங்க. வெளிநாட்டில் மருத்துவக் கல்வி குறித்து பேசிகிட்டு இருக்கோம். சொல்லுங்க கோவிந்தன் சார், சொல்லுங்க சார். நான் மெட்ரோல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். பொண்ணு வந்து நீட்ல 183 மார்க் வாங்கிருக்காங்க. 183? ஆமாங்க. சரிங்க, எத்தனாவது ரேங்க் அது பாத்தீங்களா? ரேங்க் நம்பர் கொடுத்துருப்பாங்களே? ரேங்க் அது பாத்தீங்களா சார்? சரி சொல்லுங்க. அது வந்து உத்துதான் தெரியல. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. 176. நீங்க எங்க ஆபீஸ்க்கு உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க பேரண்ட்ஸ் ரெஃபரன்ஸ் கொடுக்கறோம், ஸ்டூடண்டோட ரெஃபரன்ஸ் கொடுக்கறோம். நீங்க கண்டிப்பா நீங்க அவங்க கிட்ட பேசி காலேஜை பத்தி இன்னும் விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு நீங்க வந்து டிசிஷன் எடுக்கலாம். இப்போ உங்க மக வந்து 183 ட்ரை பண்ணுங்க. அந்த ரேண்டம் ரேங்கிங் லிஸ்ட் போடுவாங்க, அந்த மார்க்ஸ் பாருங்க, ட்ரை பண்ணுங்க. அப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா நீங்க மனசு தளர வேண்டாம். ஆப்பர்ச்சுனிட்டி இங்க பிலிப்பைன்ஸ்ல இருக்கு, நீங்க எங்களை வந்து நாடலாம். அந்த நம்பர்ஸ் நம்ம இடையில கொடுப்போம், பின்னாடி டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸ் குறிச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் கால் பண்ணி நேரடியாக வந்து தகவல் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு மாணவர்களுடைய ஏற்கனவே படிக்கிற மாணவர்களுடைய டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் அந்த நம்பர்ஸ் கேட்டு உங்கள் அருகில் நீங்கள் வசிக்கிற பக்கத்தில் இருக்கிற பக்கத்து மாவட்டங்களில் பக்கத்து இடங்களில் இருக்கிற மாணவர்களுடைய பேரண்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் நேரடியாக போய் அவங்க என்னென்ன, இது உங்களுடைய பொண்ணு வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, படிப்பு சம்மந்தப்பட்டது, அந்த நேசித்து அந்த மருத்துவத்துறையை சேரணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, நல்லா விசாரணை செஞ்சுட்டு நீங்கள் இப்போ பண்ணிக்கலாம், முடிவெடுத்துக்கலாம். அதுதான் மேடமும் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம பேசிட்டு இருந்தோம் எம்சிஐ பற்றி கேட்டீங்க. எல்லாருக்கும் இது ஒரு ஒரு க்வெஸ்டின் வந்து அரைஸ் ஆகிட்டே இருக்கு. எனி பேரண்ட், எனி ஸ்டூடெண்ட் எங்ககிட்ட வரவங்க எம்சிஐ பற்றி தான் கேட்குறாங்க. ஸ்பெஷலாக வந்து அப்ராடில் படிக்கும்போது அண்ட் ஸ்பெஷலி பிலிப்பைன்ஸில் படிக்கும்போது அவங்களுடைய அந்த யூஎஸ் பேஸ் கரிக்குலம்ன்போது கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸ் நிறையா இருக்கும். அவங்களுடைய எம்டி செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ்லேருந்து அவங்க வந்து சர்ஜரின்ற ஒரு சப்ஜெக்டே இருக்கும். ஸோ மைனர் சர்ஜரிலேருந்து மேஜர் சர்ஜரி வரையும் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு டீச் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. ஸோ ஃபைனல் இயர் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயரில் அவங்க ஃபுல்லுமே 80% தே வில் ஸ்பெண்ட் டைம் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ காலையில் கிளாஸஸ், அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து அவங்க வந்து அழகாக படிச்சிடலாம். ஸோ இதை இந்த கிளாஸஸ் அவங்க ரெகுலராகவே கான்சென்ட்ரேட் பண்ணி எந்த ஒரு டைவர்ஷன்ஸ் இல்லாமல் படித்தாலே எம்சிஏ கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு கஷ்டமான ஒரு காரியமே கிடையாது. அது பிலிப்பைன்ஸில் படிக்கும்போது அந்த ரிசல்ட் பார்க்கும்போது 80% அபவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அழகாக எம்சிஏ கிளியர் பண்ணுறாங்க. அடுத்தது பார்க்கும்போது த அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி, சப்போஸ் நான் இந்தியாவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண விரும்பலை பட் மேலும் பிஜி படிக்க விரும்புகிறேன், யூஜி படிக்கும்போதே அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கா? எஸ், யூஎஸ் எம்லின்ற ஒரு கோச் இருக்கு, ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் மெடிக்கல் லைசனிங் எக்ஸாம். இதோடைய ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இந்த எக்ஸாம்ஸை வந்து ஒரு 3 இயர்ஸில் அவங்க படிக்கும்போது, அதாவது எம்டி செகண்ட் இயர்லேருந்து அவங்க படித்து அவங்க முடிக்கும்போது
சைட் பை சைடு இதை முடிச்சுட்டு அதை கிளியர் பண்ணால், கிளியர் பண்ணாலே மெரிட்ல கிளியர் பண்ணலாம். அதை வந்து அவங்க தே கேன் கோ அண்ட் டூ தர் மாஸ்டர் கோர்சஸ் யூஎஸ் யூகே கனடா நியூசிலாண்ட் அண்ட் ஆஸ்திரேலியா இந்த கண்ட்ரீஸில் அவங்க படிச்சுட்டு வந்துட்டு இந்தியாவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தே டோன்ட் நீட் டு ரைட் எம்சிஐ எழுத தேவையில்லை, அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் தேவை கிடையாது. மற்றும் அவங்க வந்து அந்த லைசன்ஸ் மட்டும் வாங்குறதுக்கு அந்த லைசன்ஸ்க்கு அவங்க அப்ளை பண்ணணும். தட்ஸ் இட். நேர் கத்துட்டு இருக்காரு ரமேஷ். ஒரு நேர் கத்துட்டு சொல்லுங்க ரமேஷ், சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம், தொடர்ந்து பேசலாம், சொல்லுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. டிவியை பார்க்காதீங்க, தொடர்ந்து தொலைபேசியிலே பேசினா தான் உங்களுக்கு அந்த இணைப்பு கிடைக்கும். பேசுங்க ரமேஷ், இணைப்புல தான் இருக்கீங்க நீங்க. சரிங்க, சொல்லுங்க. சரிங்க சார், சொல்லுங்க. சரி, 1111 கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் தொலைபேசி வழியாவே பேசுங்க மேடம், நல்லா சொல்லுவாங்க. உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு என்கிட்ட போன்ல பேசுங்க, உங்களுக்கு உங்க கேள்விய கேளுங்க, நான் அதுக்கப்புறம் ஃபோனை நீங்கள் வச்சுட்டு டிவியை பாருங்கள், உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் கூறுறேன். ஓகே, அவருடைய இணைப்பு சரியில்லை, பட் எனிவே அவங்களுடைய கேள்வி புரிஞ்சுது. இப்போ இவங்க மெடிசன் படிக்கணும்னு விரும்புகிறாங்களா, நீட் எழுதினாராங்கிற தகவல் கொடுக்குறேன். ஆமாம் ஐயா, இப்போ அவங்க பேசுனாங்க, என்ன சொன்னாங்கன்னா பொண்ணு வந்து 1111 மார்க்கு, மற்றும் சயின்ஸில் எல்லாத்துலேயும் 190 மேலே எடுத்திருக்காங்க, நல்ல ஸ்கோர் எடுத்திருக்காங்க. நீட் எழுதியிருக்காங்களான்னு எனக்கு அந்த தகவல் நான் நமக்கு தெரியல, பட் நீட்டில் குவாலிஃபை ஆயிருந்தா அவங்களுக்கு நல்ல மார்க்ஸ் எடுத்திருந்தான்னா செக் பண்ணட்டும். அப்படி இல்லைனாலும் மருத்துவ படிக்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. இப்போ எனக்கு இந்தியாவில் எனக்கு நீட்டில் நான் குவாலிஃபை ஆகலைன்னா நான் வந்து மருத்துவம் படிக்க எனக்கு தகுதி இல்லையா அப்படின்ற ஒரு தாட்டும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவங்க வந்து சர்ச் பண்ண சர்ச் பண்ணும்போது அப்ராட்ன்ற ஒரு ப்ராசஸ் இது ஓப்பனிங் டோர்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு பிள்ளைங்களுக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்களுடைய டிஸ்பிளேல இருக்கிற நம்பர்ஸை பாருங்க, எங்களுக்கு கால் பண்ணுங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் டிஸ்ஓரியன்ட் ஆக வேண்டாம், நீங்கள் டிஜெக்ட் ஆக வேண்டாம். நீட்ல குவாலிஃபை ஆகலைனாலும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க ஸ்டில் யூ கேன் டூ யுவர் எம்பிபிஎஸ், யூ கேன் சக்சஸ் யுவர் ட்ரீம்ஸ் வித் அ குளோபல் எக்ஸ்போஷர். ஓகே, இதை நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. நீட் வெளிநாட்டில் படிக்கிறவங்களுக்கு அந்த நீட் தேவையில்லை, இந்தியாவில் தான். ஓகே, அந்த மட்டும் குறிப்பில் வச்சுக்கணும். மேடம் இப்போ தொடர்ந்து பேசணும். நம்ம அந்த எம்சி எக்ஸாம் கூட நீங்கள் சொன்னீங்க, அங்கேயே பிலிப்பீன்ஸ்லேயே யூஜி படிச்சுட்டு எம்டி படிச்சுட்டு மேற்கொண்டு அந்த எம்எஸ்லி அந்த யூஎஸ்எம்லி அந்த எக்ஸாம் எழுதிட்டிங்கன்னா ஃபாரினில் மற்ற யூஎஸ் கனடா அங்கே படிக்கலாம். அதை படிச்சுட்டு வர்றவங்களுக்கு அந்த எம்சிஐ தேவையில்லை, ஸ்டேட்டவே அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டா போகிறோம், டாக்டர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்தியாவில் அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்தீங்க, கூடுதல் ஒரு தகவல். இப்போது ப்ராக்டிக்கல் ஒரு நிலை நம்ம வருவோம் மேடம். இப்போ நம்ம அந்த குறிப்பாக ஆண்களை விட பெண்கள் அதிகமாக நம்ம விரும்புவாங்க அந்த மருத்துவத்துறையில், அதுவும் பேரண்ட்ஸும் வந்து ரெண்டு பேரும் ஆண் பண்ணிருந்தால் கூட முதல்ல பெண்ணுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த மருத்துவத்தை படிக்கிறதுக்காக. அப்படி இருக்கும்போது அந்த லைசியம் நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் பெண்களுக்காக என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் ஒரு நேருடைய கேள்விக்கு அப்புறம். சொல்லுங்கள் அரவிந்த் பிரபு. அரவிந்த் பிரபு இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் அரவிந்த், சொல்லுங்க. மேடம் கிட்ட பேசுங்க, சொல்லுங்க. சொல்லுமா, வணக்கம், சொல்லுமா அரவிந்த், சொல்லுங்க. உங்க டிவியை பார்க்காதீங்க, நீங்க தொலைபேசி வழியா பேசுங்க, உடனே இணைப்பு அந்த விட்டு விட்டு கேக்கும். சார், நான் 12 உங்க கேள்வியை கேளுங்க. நாங்க 12th படிக்கிறோம் மேடம். சொல்லுமா, சொல்ல படிச்சிட்டீங்களா, படிச்சு முடிச்சிட்டீங்களா? நான் ஒரு சைடு 12th படிச்சிட்டீங்க சார். படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ படிக்கிறீங்க, ப்ரெசண்டா படிச்சுட்டு இருக்கீங்க. ஆர்வத்துக்கு பாராட்டுகள். பிளஸ் டூ முடிச்சவர்களுக்கு தான் வெளிநாட்டில் மருத்துவ கல்வி. ஏதாவது நீட் கிளாஸ் வந்து இப்ப நாங்க சேரணும் மேம். நீட் கிளாஸ்ல சேரணும், சொல்லுங்க. நான் வந்து வீட்ல தான் படிச்சிட்டு இருக்கேன் மேம். ஓ, பிரைவேட்டா படிச்சிட்டு இருக்கீங்க 12th? வீட்ல படிச்சிட்டு இருக்கேன். சரி சரி, இப்ப நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு மெடிக்கல் சொல்லுங்க. சொல்லுங்க அரவிந்த், சொல்லுங்க.
ஃபாரின்ல ஆஃபர்ஸ் இருக்கா? ஓகே 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 ஓகே. ஜெனரல் பொது கேள்வியா எடுத்துக்கிறோம். அரவிந்தோடைய ஆர்வத்துக்கு மிக்க நன்றி. இப்போ வந்து ஜென்ரல் அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் அதர் இது பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. நாங்கள் வந்து லைசியம் எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸ் பற்றி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் இது கூட நர்சிங் கூட பண்ணுறது, நர்சிங் கூட நர்சிங் வந்து இந்தியாவில் இட் ஹாஸ் மோர் வேல்யூ. ஓகே, நர்சிங் வந்து இந்தியாவில் வந்து நிறைய வேல்யூ இருக்குது. ஸோ இங்கே அங்கே போய் அவ்வளோ செலவு பண்ணி படிக்கிறத விட இங்கே அதை செலவு பண்ணி படிக்கிறதுல வேல்யூஸ் நிறைய இருக்குது. மற்ற படிப்புகளும் அங்கே இருக்குது. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவல்களும் தெரியும். ஓகே, நன்றி அரவிந்த். நீங்கள் படிச்சுட்டு இருக்கும் போதே இப்போவே ஒரு சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு கல்வியல் ஆலோசகரை சந்தித்து உங்களுக்கான என்ன உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அந்த நீங்கள் கேட்ட அந்த துறையை சம்மந்தமான கேள்விகளை கேட்டு வச்சுங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து வெளிநாட்டில் மருத்துவ கல்வி சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்கோம். மேடம், இப்போ அந்த ப்ராக்டிக்கல் சொன்னீங்க, இந்த 5 வருட காலத்தில் அந்த குறிப்பாக அந்த பெண்களுக்காக கேட்டேன். ஏன் அவங்களுக்கு என்ன மோர் கேர் நம்ம லைசியம் நார்த் வெஸ்ட் யூனிவர்சிட்டியில் அதை பற்றி? ஓகே, பர்டிகுலராக பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் எங்களுடைய பொம்பளை பிள்ளைங்களை வீட்டில் அனுப்புகிறோம், நாங்கள் வீட்டிலே வச்சுருந்தோம், ஒத்த பிள்ளை வச்சுருந்தேன், இதுவரையும் என்னை விட்டு பிரிஞ்சில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக எல்லா பேரண்ட்ஸ் பார்க்குறது சேஃப் அண்ட் செக்யூரிட்டி, அடுத்தது ஃபுட் அண்ட் அக்காமடேஷன். அவங்க ட்ரெஸ் கோடை பற்றி கேட்பாங்க, கேர்ள்ஸுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் கோடு. ஸோ கேர்ள்ஸுடைய ட்ரெஸ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் அப்புறம் அவங்க காலேஜில் படிக்கிறது, தே வில் பி வேரிங் அ ஸ்கர்ட் அண்ட் அ டாப் வித் அ ஸ்டாக்கிங்ஸ். ஸோ தே வில் பி கம்ப்ளீட்லி சேஃப். ஸோ பேரண்ட்ஸ் வந்து அதை பற்றி வரி பண்ணிக்க தேவையில்ல. அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி, சேஃப் அண்ட் செக்யூரிட்டி வந்து முழு பாதுகாப்பு. இதுக்கு வந்து டிவைன் மெடிக்கல்ஸ் எஜுகேஷன், இதோடைய கேர் டேக்கிங் பார்ட் ஃப்ரம் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன், இன் கேம்பஸ் ஹாஸ்டல். அவங்க வெளியிலேருந்து வரக்கூட தேவையில்ல, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வெளியில இல்லை, இன் கேம்பஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ப்ளஸ் எங்களுடைய கேர் டேக்கிங் பார்ட்டுக்கு காலேஜே எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆஃபீஸ் ரூம் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாடு பர்சன் ஒரு கேர்டேக்கர் அவைலபிளாக இருக்கிறார் அங்கே, அண்ட் குக்கிங் பர்சன் வந்து காரைக்குடி குக்கிங் பர்சன் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய உணவு பழக்கங்கள், நான் வீட்டில் நீங்கள் என்ன உணவு பழக்கங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்களோ அதே தமிழ்நாடு உணவுகள் பிள்ளைங்களுக்கு அங்கே அந்த நியூட்ரிஷனல் வேல்யூவோட நாங்கள் அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதனால் வந்து இப்போ ரெஃபரன்ஸ் கேட்கும்போது, கேர்ள்ஸ் ரெஃபரன்ஸ் பாய்ஸ் ரெஃபரன்ஸ் கொடுங்கன்னு கேட்கும்போது இன்னும் ஆர்வமாக எங்ககிட்ட அட்மிஷன்ஸ் வந்து நிறைய எடுத்திருக்காங்க. பேரண்டல் ரெஃபரன்ஸ் மூலமாக எங்ககிட்ட வந்து அட்மிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரைட், ஒரு நேர் காத்துட்டு இருக்காரு. சொல்லுங்க ரமேஷ். ரமேஷ் சொல்லுங்க, ரமேஷ் பேசுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. சொல்லுங்க ரமேஷ். ஊத்துக்கோட்டை சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஓகே, இப்போ நீங்க கேட்டிங்க இல்லையா, இனிப்பு துண்டிக்கப்பட்டுச்சு. சொல்லுங்க சார், சொல்லுங்க. சரிங்க, சொல்லுங்க சார். நாங்க கேட்டுட்டு நீங்க உங்க கேள்வி கேளுங்க. சரிங்க, ஓகே. இல்ல, நீட்ல நீட் எக்ஸாம் எழுதி இருக்காங்களா? எவ்வளவு எடுத்திருக்காங்க? உங்க இணைப்பு சரியாக கேட்கவில்லை. 73 எடுத்திருக்காங்க, 73 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. சோ நீட்ல அவங்க தகுதி பெறல. சரிங்க ஐயா, இதனால நீங்க மனம் தளர வேண்டாம். உங்களுடைய மகளை நீங்க வெளிநாட்டுல படிக்கிறதுக்கு விருப்பத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. உங்களுக்கு வந்து இங்க இந்தியால இல்லைனாலும் உங்க பிள்ளை வந்து வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு நாங்க பிலிப்பைன்ஸ்ல எம்பிபிஎஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எங்களுடைய ஆபீஸ்க்கு கால் பண்ணுங்க, எல்லா தகவல்களும் அவங்க கூறுவாங்க. இந்த நம்பர்ஸ் பின்னாடி டிஸ்பிளே ஆகிற நம்பர்ஸ் குறிச்சுக்கோங்க ரமேஷ் சார், ஊத்துக்கோட்டையில இருந்து ரமேஷ். நீங்க தொடர்ந்து உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள், நீங்கள் மருத்துவம் தான் படிக்க வைக்கணும் அப்படின்னா, வெளிநாட்டில் படிக்க வைக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, அந்த வீசா ப்ராசஸ் என்ன, அது சம்மந்தமான அந்த ஸ்டூடெண்ட் வீசாவுக்கான என்ன ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு புரிகிற மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஈவன் நிறைவாக நம்ம நம்பர்ஸ் கொடுப்போம், பின்னாடி நம்பர்ஸ் தெரியுது, அந்த நம்பர்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நன்றி ரமேஷ், நன்றி. ஏன்னா இரண்டாவது தடவையாக முயற்சி பண்ணி அந்த தகவலுக்காக அவர் கால் பண்ணியிருக்காரு. மேடம், இப்போ அந்த செப்பரேட் காலேஜ், அந்த அந்த பெண்கள் ஆண்கள் தனித்தனி கிளாஸஸ் தானே அந்த? இல்லை, கிளாஸ் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா டுகெதர் தான் அவங்க பண்ண வேண்டியது. ஏன்னா மருத்துவ படிப்பில் உங்களுக்கு எந்த காலேஜ்லேயும் தெர் இஸ் நோ லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் காலேஜ். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ண போது ஒரு டாக்டர் வந்து
ஒரு ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் அப்படிதான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து அந்த மெச்சூர் லெவல் கொண்டு வரதுக்காகவே இந்த ப்ராக்டிஸ் ஃப்ரம் த பிகினிங் தே வில் ஸ்டார்ட். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, அவங்களுக்கு பாய்ஸுக்கு செப்பரேட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாக இருக்கு. ஓகே மேம், இப்போ கம்யூனிகேஷன் சம்மந்தமாக இப்போ நீங்கள் ஏற்கனவே ஆங்கில சொன்னீங்க, இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் சொன்னீங்க இல்லையா, அது அதை அதை பற்றியும் அந்த லாங்குவேஜ் பற்றியும் அந்த செக்யூரிட்டி பற்றி நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க. நம்ம இங்கே உங்களுடைய டிவைன் மெடிக்கல்ஸில் கூட அங்கே இருக்காங்க, உங்களுக்குன்னு அங்கே தனியாக ஒரு அறை கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே. ஏன்னா நீங்கள் அட்மிஷன் போகிறதுலேருந்து அந்த இயர் எண்டிங் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை. அண்டு அந்த அவங்களுடைய ஃபர்தர் அந்த அந்த அஞ்சு வருஷம் முடிச்சதுக்கு அப்புறமும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அண்ட் உங்களுடைய ட்ரைனிங் அண்ட் எம்சி எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, இதையொட்டி தான் கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். இப்போ 5 இயர்ஸ் அவங்க கூட நாங்கள் கம்ப்ளீட் ட்ராவல் பண்ணுவோம். அப்போ ட்ராவல் பண்ணும்போது இப்போ கம்யூனிகேஷன் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் சொன்னீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ப்ராசஸ்க்காக வர பிள்ளைங்க டவுன் சவுத்லேருந்து தான் நிறைய பேர் வராங்க. ஸோ ஒரு கிராமங்கள்லேருந்து வரும்போது அந்த இங்கிலீஷ் வந்து இட்ஸ் நாட் ஃப்ளூயன்ட் வித் தெம். அப்போது அதுக்கும் நாங்கள் கோச்சிங் கிளாஸஸ், சப்போஸ் அந்த கிளாஸ் ரூம்ஸில் அவங்களுக்கு வந்து அந்த இங்கிலீஷ் சரியாக இல்லைன்னா அவங்களால அதை ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ண முடியலன்னா அந்த கோச்சிங் கிளாஸஸும் அவங்களுக்கு அங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். அதை வந்து இங்கேருந்தே அவங்க அட்மிஷன் எடுக்கும்போதே ப்ராசஸ் பண்ணும்போதே இங்கேருந்தே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்கன்றது நாங்கள் அட்வைஸ் பண்ணி அவங்களை கைட் பண்ணுறோம் அவங்களுக்கு. ஓகே ஓகே, அது ஒரு லாங்குவேஜ் தான் அப்படிங்கிறதுனால அது இட்ஸ் எ லாங்குவேஜ் தான். அதர் கம்யூனிகேட் அதர், ஆமாம், அதர் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிலிப்பைன்ஸில் அது ஒரு அட்வான்டேஜ், நம்ம படிக்கிறது எழுத எல்லாமே இங்கிலீஷில் படிக்கிறோம். அதர் கண்ட்ரினா அவங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ் அவங்க கண்டிப்பாக படிக்கணும் எழுதணும் பேசணும் பேஷன்ஸ் கிட்ட. இங்கே வந்து பேஷன்ஸ் கிட்ட யார்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணாலும் ஃபிலிப்பைன்ஸ் ஃபுல்லுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரிவேர் இட் வில் பி ஒன்லி இங்கிலீஷ். ஓகே, the official language is english. ரொம்ப உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்க மேடம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் கண்ட்ரீஸுக்கும் ஒரு லோக்கல் லாங்குவேஜஸ் இருக்கும், அது ரொம்ப கட்டாயமாக வச்சுருப்பாங்க. பட் ஃபிலிப்பைன்ஸில் ஒரு சர்வதேச மொழியான ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அது கூடுதல் வசதி. நீங்கள் கிராமப்புறங்கள்லேருந்து வர்ற மாணவர்கள் குறிப்பாக வந்து நீங்கள் அதற்கான ஒரு ட்ரைனிங்கும் உங்கள் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த நீங்கள் அட்மிஷன் போட்டுட்டு கூட அந்த லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கிட்டு அங்கே போய் உங்களுக்கு படிக்கிறதுக்கு சுலபமான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. மேடம், இப்போ நிறைவான கேள்வி, இப்போ அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். அந்த மூணு பேட்ச் சொன்னீங்க இல்லையா, இப்போ பண்ணக்கூடிய மாணவர்கள் என்னென்ன டெஸ்டிமோனியல்ஸ் எடுத்துகிட்டு வரணும், அவங்களுக்கு பேரண்ட்ஸ் வர வேண்டிய கட்டாயமா, இல்லை உங்களுடைய பிரான்ச்சஸ் மூலமாக அவங்க காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் அவங்களை சந்திக்க முடியுமா, அந்த மாதிரியான தகவல்கள்? ஓகே, அட்மிஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு, அது போயிட்டு நடந்து கொண்டிருக்குது. லிமிட்டட் சீட்ஸ் தான் எங்கள் கிட்டேயே இருக்குது, நிறைய அட்மிஷன்ஸ் முடிஞ்ச நிலையில் இருக்கிறோம். ஸோ இது ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸில் இருக்குது. என்ன சப்போஸ் நீங்கள் சொன்னீங்க, ஒரு நேருடைய கேள்வியை கேட்கலாம் நிறைவாக. சொல்லுங்கள் மாலதி, நேரம் குறைவாக இருந்தாலும் சொல்லுங்கள், கேள்வியை சுருக்கமாக கேளுங்கம்மா. வணக்கம் மேடம், சொல்லுங்கள். ஆ மேடம், இப்போ வந்து எனக்கு ஒரு டவுட்டுங்க மேடம். சொல்லுங்க மேடம். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, அப்போ வந்து நான் அந்த ப்ராஸ்பெக்டஸ்லாம் படித்து பார்த்தேன். அந்த அதில் என்னென்னா எம்சிஐ நார்ம்ஸ் படி அக்ரிகேஷன் ஆஃப் த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இது வந்து 50% சொல்லியிருந்தாங்க, அக்ரிகேஷன் தான் அது. அப்போ வந்து நீங்கள் இப்போ பேசும்போது இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கும் போது ஈச் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் 50% ஈச் சப்ஜெக்ட்ல தான் எடுத்து போயிங்கன்றீங்க, அது ஒரு டவுட். இல்ல அக்ரிகேட்டா அது ஈச் சப்ஜெக்ட்னு கேக்குறீங்க, அதுதானே அக்ரிகேஷன் ஆஃப் தட் அதான் மூணையும் கூட்டி மொத்தமா நீங்க சொல்றீங்க 50% என்ன 50% இப்போ வந்து ஒரு இதுல இருந்து ஹையஸ்ட் மார்க் வாங்கிருக்கலாம் பட் பாஸ் இன் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ். ஓகே, நீங்க எந்த நன்றி நன்றி சொல்லுங்க அதுக்கு எனக்கு நன்றி 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 உங்களுடைய மேலான ஆலோசனைக்கு மிக்க நன்றி. அவங்க சொன்ன அந்த சின்ன ஒரு சின்ன டவுட் அப்படிங்கிறது கூட்டுது மொத்தமா ஒரு இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ங்கற ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும். இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்டும் எடுக்கறோம், ஓவராலா அவங்க 300 அந்த 50% ஓவராலா அந்த 300 மார்க்ஸ் அவங்க இருந்தாலும் அவங்க தே ஆர் குவாலிஃபைட் ஃபார் இட். ஓகே, நல்ல கிளாரிஃபிகேஷன், நன்றி. நீங்க நிகழ்ச்சியை கவனிச்சிருக்கீங்க, நிறைய தகவல்கள் மேடம் சொன்னாங்க, உங்களையே அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. நிறைவாக உங்களுக்கான நம்பர்ஸ் நாங்கள் கொடுத்துட்றோம். நீங்கள் வந்து டிவைன் மெடிக்கல்ஸ் எஜுகேஷன் சென்னை விருகம்பாக்கத்தில் இருக்குது, அந்த காண்டாக்ட் நம்பர்ஸ் பின்னாடி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், அந்த நம்பர்ஸ் நீங்கள் குறிச்சிக்கலாம். உங்களுக்கு கூடுதல் விவரங்களை நீங்கள் நேரடியாக போய் சந்திச்சு மேடமும் நேராக அங்கே இருப்பாங்க அலுவலகத்தில், அவங்களுடைய முன்னாடி படிக்கிற மாணவர்களுடைய ரெஃபரன்ஸ் கேட்டும் நீங்கள் அவர்களையும் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். மேடம், வெளிநாட்டில் மருத்துவக் கல்வி, நீங்கள் டிவைன் மெடிக்கல்ஸ் எஜுகேஷன்லேருந்து வந்திருந்தீங்க, நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க, அதற்காக பொதுகையின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி 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 வணக்கம் நன்றி.